ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு சந்துரு மேக்ஸ் ஓகே ஸோ மென்சுரேஷன் பார்த்துட்ருப்போம் இல்லையா ஸோ நம்ம வந்து ஸ்கொயர் பார்த்தோம் ரெக்டாங்கிள் பார்த்தோம் ராம்பர்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து பேரலோகிராம் பற்றி கொஞ்சம் விஷயங்கள் பார்க்கலாம் இல்லையா பார்க்கலாம் பேரலோகிராம் ஓகே ஸோ பேரலாம் பேரலோகிராம் பற்றி கொஞ்சம் பேசிக் அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ பேரலோகிராம்னால் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இணையகரம் இல்லையா தமிழில் சொல்கிறதா இருந்தால் இணையகரம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு சைடு வந்து இது பேரலகிராமே இல்லை ஓகே ஸோ சம்போட் பேரலகிராம் மாதிரி இருக்குது இல்லையா ஸோ பேரலோகிராம் பேரலகிராமோட முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆப்போசிட் லைன் ஆப்போசிட் சைடு வந்து பேரலல் டு அதராக இருக்கணும் இல்லையா பேரலல் டு அதர் அதே மாதிரி இந்த சைடும் ஓகே ஸோ ரெண்டு லென்த்தும் வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓகே இப்போ அந்த ஏபி இஸ் ஏடிக்கு வந்து நெசசரியாக ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ராம்பஸ் கேட்டகரியில் வந்துடும் ஓகேவா ஸோ முக்கியமான கண்டிஷன் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கணும் ஆப் அப்புறம் கரஸ்பாண்டிங் அதாவது அட்ஜஸ்டன்ட் சைட்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகே ஸோ இதிலிருந்து நம்ம வந்து ஏபி பேரலல் சிடி அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏடி பேரலல் பிசின்னு ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம் ஓகே அப்புறம் டீட்டா ஆங்கிள்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஆங்கிள் வந்து டீட்டாவாக இருந்துச்சுன்னா இது இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தோம்னா இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள் டீட்டாவாக இருந்திருக்கும் இல்லையா ஸோ இப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருந்திருக்கணும் அப்போது ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டாவாக இருக்கும் சரியா அதேமாதிரி இந்த சைடும் ஸோ இதை எக்ஸ்டென்ட் பண்ணால் இது வந்து ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டாவாக இருக்கும் இப்போ இந்த ஆங்கிள் வந்து டீட்டாவாக இருந்திருக்கும் இல்லையா ஸோ அதேமாதிரி இது வந்து ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டாவாக இருக்கும் ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து எப்போதுமே ஈக்குவலாக இருக்கும் ஒரு பேரலோகிராமில் ஆங்கிள் ஏ ஈ ஈ ஈக்குவல் டு சி அதேமாதிரி ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் டி ஓகேவா அதே மாதிரி ஆல்வேஸ் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி வந்து எனக்கு ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும் அதேமாதிரி ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் டி ஆங்கிள் சியும் வந்து எனக்கு ஒன் எயிட்டி டிகிரியாக இருக்கும் அதாவது அட்ஜஸ்ட் சைட்ஸை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கணும் சரியா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனிய பேரோகிராம் சம் ஆஃப் எனி டூ கன்சிகூட்டிவ் ஆங்கிள் இஸ் ஆல்வேஸ் ஒன் எயிட்டி டிகிரின்னு சொல்லலாம் ஓகேவா சம் ஆஃப் எனி டூ கன்சிகூட்டிவ் ஆங்கிள் அதாவது அடுத்தடுத்த ஆங்கிள் ரெண்டு இதே நம்ம அடுத்தடுத்த இருக்கிறத ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒன் எயிட்டி டிகிரி வரணும் சம் ஆஃப் எனி டூ கன்சிக்யூட்டிவ் ஆங்கிள் இஸ் ஆல்வேஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஓகே ஆல்வேஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஓகே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா சரி இந்த ஆங்கிள் வச்சே நான் சொல்லிடுறேன் ஆங்கிள் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் ஒரு பேரலோகிராமில் ஆங்கிள் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ் டூ ஒய்இஸ் டூ எக்ஸிஸ் டூ ஒய் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் சரியா ஆங்கிள் வந்து ஆங்கிள் எப்போதுமே இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும் எப்போது எதுலனா ஒரு பேரலோகிராமில் ஓகே அடுத்து ஏரியா வைஸ் கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பேரலோகிராம் இருக்குது ஏ பி சிடின்னு ஒரு காரில் தான் சரியா இது ஒரு டயகனல் நம்ம போட்டுருவோம் ஏசி அண்டு பிடிஆர் டயகனல்ஸ் ஏசி பிடிஆர் டயகனல்ஸ் ஓகேவா டயக்னல்ஸ் இப்போ இந்த ஏரியா இருக்குது பாருங்கள் இந்த ஒன்று இது 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 எல்லாமே ஏரியா வைஸ் ஈக்குவலாக இருக்கும் சரியா ஏரியா வைஸ் கண்டிப்பாக வந்து ஈக்குவலாக இருக்கும் ஓகே ஏசி ஏசிங்கிற டயகனல் வந்து கண்டிப்பாக பீடிங்கிற டைலு டயகனலுக்கு ஈக்குவலாக இருக்காது கிராமில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏசிங்கிற டயக்னல் வந்து பீடிங்கிற டயக்னலுக்கு ஈக்குவலாக இருக்காது சரியா ஓகே ஸோ ஏசியை நம்ம வந்து டி ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் பீடியை வந்து டி டூன்னு எடுத்துக்கலாம் சரியா டயக்னலை பொறுத்த வரைக்கும் ஓகே ஸோ நான் ஏரியாவை சொல்லிட்டேன் அதே மாதிரி இப்போது இந்த இந்த ஆங்கிள் டி ஒன் சாரி இந்த டயக்னல் டி ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக டயக்னல்ஸ் வந்து பைசெக் ஈச் அதர் சரியா ரெண்டும் வந்து ஈக்குவலாகவே பைசெக் பண்ணும் இந்த பாயிண்ட்டு வந்து இந்த டயகனலை ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக ஸ்பிளிட் பண்ணும் ஓகேவா ஸோ இதை வந்து ஒரு ஓன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை ஒரு ஓன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா பிஓ இஸ் ஈக்குவல் டு ஓடி ஆல்வேஸ் அதே மாதிரி ஏஓ இஸ் ஈக்குவல் டு ஓசி ஆல்வேஸ் பைசெக் பண்ணோம் ஆனால் வந்து பிஓ வந்து ஏஓக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது சரியா இருக்கும் செய்யாது ஸோ ஏசியோட லென்த்து டி டி ஒன் பிடியோட லென்த்து டி டூ ஓகே அப்போனா பிஓ ஓடி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏசி தானே டி ஒன் பிடி வந்து டி டூருக்கம்னா அப்போ இது வந்து டி டூ பை டூவாக இருக்கும் ஓகே டயகனில் பாதி லென்த்தாக இருக்கும் அதேமாதிரி ஏஓ ஈக்குவல் டு ஓசிங்கிறது வந்து டி ஒன் பை டூ அதாவது டயகனலில் பாதி லென்த்தாக இருக்கும் சரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு டயகனல் வந்து ஈக்குவலாக அதாவது பைசெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ராம்பஸில் நம்ம என்ன பார்த்துருப்போம் நைன்டி டிகிரியில் பைசெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துருப்போம் ஆனால் பேரலோகிராமில் நைன்ட்டி டிகிரியில் அதாவது இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் வந்து நைன்டி டிகிரியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகே அதுக்கப்புறம் இந்த ஆங்கிளையும் வந்து இது பைசெக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ராம்பஸில் வந்து பைசெக் பண்ணியிருக்கோம் சரியா பைசெக்னால் இப்போ நூற்றி இருபது டிகிரின்னா அறுபது அறுபதாக டயகனல் பைசெக் பண்ணோம் பட் பேரலோகிராமில் அப்படி பைசெக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா ஓகே அடுத்து ஏரியா வைஸ் இன்னொரு ஒரே ஒரு ஃபார்முலாவோட நம்ம வந்து சம்குள்ளே போயிடலாம் இப்போ ஏரியா வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏபிசிடி இஸ் அ பேரலோகிராம் ஓகே ஸோ ஏரியா ஆஃப் த பேரல்கிராம் வந்து நம்ம நிறைய விதமாக நம்ம மீன் பண்ணலாம் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் சப்போஸ் இந்த லேந்தை ஏவும் இந்த லேந்த பீனு எடுத்துக்கிறேன் இந்த இந்த மொத்த இதை நான் டீட்டான்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் மொத்த அங்கே வந்து டீட்டான்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏரியா ஆஃப் த பேரோகிராம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏபி சைன் டீட்டா ஓகேவா இந்த ரெண்டு லென்த்து ஏபி ஏபியோட லென்த்து ஏ ஏடியோட லென்த்து பி அது ரெண்டுத்துக்கும் நடுவில் மேக்கார் ஆங்கிள் வந்து டீட்டா அப்படின்னா ஏபி சைன் டீட்டா இது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம ஒரு ட்ரயாங்கிளோட ஏரியா வேணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா ஹாஃப் ஏபி சைன் டீட்டான்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ட்ரயாங்கிள் இருக்குது இந்த லென்த் ஏ இந்த லென்த்து பி இது வந்து ஒரு டீட்டா அப்படின்னு இந்த ட்ரயங்கிளோட ஏரியா வேணும்னா ஹாஃப் ஏபி சைன் டீட்டா அப்படின்னு நம்ம மீன் பண்ணுவோம் இல்லையா அதே தான் இங்கே இருக்குது ஸோ ரெண்டு ட்ரயங்கிளாக இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இந்த ட்ரையாங்கிள் இதனை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹாஃப் ஏபி சைன் டீட்டா வரும் மாதிரி இந்த ஆங்கிளும் வந்து டீட்டாவாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த சைடு இருந்து பார்த்தோம்னா எனக்கு இது ஏவாக இருக்கும் இது பியாக இருக்கும் ஸோ அந்த சைடு இருந்து பார்த்தா இன்னொரு எனக்கு ஹாஃப் ஏபி சயின் டிட்டா ஸோ ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு ஏபி சைன் டிட்டா கிடச்சிரும் இல்லையா ஸோ ஏரியா ஆஃப் த இந்த மாதிரி டீட்டா வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா ஹாஃப் ஏபி சயின் டீட்டா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க டயகனல் வச்சு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க டயகனல் ரெண்டு டயகனல் கொடுத்து இப்போ வந்து ஒரு பேரலகிராம் இருக்குது ஓகேவா ஸோ ஏபிசிடி சரியா இதில் வந்து ஏசி ஈக்குவல் டு ஒன்னு வச்சுக்கோம் பிடிஇஸ் ஈக்குவல் டு டி டூன்னு வச்சுக்கலாம் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஒரு ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆங்கிள் ஒரு ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் த டயகனல் சாரி ஏரியா ஆஃப் த பேலோகிராம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்டூ டி ஒன் இன்டூ டி டூ இன்டூ சைன் ஆல்ஃபா ஓகே அவ்வளோதான் ஹாஃப் இன்டூ டி ஒன் இன்ட்டு டி டூ சைன் ஆல்ஃபா அதாவது இந்த இந்த பர்டிகுலர் ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் கொடுத்து டயகனல் ரெண்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏரியா உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வழியும் சொல்லிவிட்டேன் ஒன்று வந்து இந்த ஏபி கொடுத்துட்டு டீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா ஏபி சைன் டிட்டாங்கிற ஃபார்முலா போடலாம் அல்லது இந்த ஆங்கிள் ஆல்ஃபா கொடுத்துட்டு ரெண்டு டயகனோட லென்த் கொடுத்தாங்கன்னா ஹாஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ சைன் ஆல்ஃபான்னு போடலாம் சரியா ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தோம்னா இது டி ஒன் பை டூ இது வந்து டி ஒன் பை டூ அதே இது வந்து

A, B, C, D சரியா இது வந்து D2 டூ பை டூ இதுவும் வந்து D2 டூ பை இது D1 ஒன் பை டூ இதுவும் டி ஒன் பை இது வந்து ஒரு ஆல்ஃபா அப்படின்னா இந்த ஆல்ஃபா மேக் ஆகிற ட்ரயாங்கிளோட ஏரியா வந்து Half இன்டூ D1 ஒன் பை டூ இன்டூ டி டூ பை டூ இன்டூ சைன் ஆல்ஃபா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 4 நாலு ட்ரயாங்கிள் இருக்கிறதுனால இன்டூ நீங்கள் 4 பண்ணிட்டீங்கன்னா டி ஒன் இன்டூ டி டூ இன்டூ சைன் வரும் ஒரே ஒரு ஹாஃப் மட்டும்தான் தான் இருக்கும் சரியா அதுதான் வந்து இங்கே மீன் பண்ணியிருக்கேன் ஹாஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ இன்ட்டு சைன் அல்ஃபான் சொல்லிட்டு ஸோ ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வழி இன்னொரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வழி வந்து இப்போ சும்மா வந்து ஒரு பேரலகிராம் கொடுத்துட்டு ஓகே ஏரியா இஸ் ஈக்குவல் டு நார்மலாகவே நமக்கு வந்து பேஸ் இன்டூ ஹைட்டு சரியா பேஸ் இன்டூ ஹைட்டு இந்த பேஸ் கொடுத்துருப்பாங்க இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று இருக்கும் இந்த இதுக்கு பெர்பர்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணி அதோடைய வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஸோ ஜஸ்ட்டு பேஸ் இன்டூ இந்த ஹைட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஏரியா கிடச்சிரும் சரியா ட்ரையாங்கிளில் ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் பண்ணுவோம் பட் பேரலோகிராமில் வெறுமணியாக பேஸ் இன்டூ ஹைட்டு ஏன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கும் அதனால் இன்டூ டூ பண்ணும்போது நமக்கு ஹாஃப் கேன்சல் ஆயிடும் ஸோ பேஸ் இன்டூ ஹைட்டு தான் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரா பேரலோகிராம் ஃபார்முலா ஓகேவா ஸோ ஏரியா வச்சு ஒரு மூணு விஷயம் சொல்லிட்டேன் இல்லையா அடுத்து இந்த டயகனலை வச்சு மட்டும் ஒரே ஒரு டயகனலுக்கும் சைடுக்கும் உள்ள ரிலேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஸோ ஒரு பேராகிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ இதை வந்து இது வந்து ஒரு ஏ ஒன்னு வச்சுக்கிடுவோம் இது வந்து ஒரு ஏ ஒன் இது வந்து ஒரு ஏ டூ இது வந்து ஒரு ஏ டூ இந்த மொத்த லென்த்து மொத்த லென்த்து இது வந்து ஒரு டி ஒன்னு வச்சுக்கிடுவோம் அதேமாதிரி இன்னொரு டயகனல் வந்து டி டூ சரியா ஸோ டயகனலுக்கும் சைடுக்கும் உள்ள ரேஷியோ ஒன்று இருக்குது அதை நம்ம பார்த்துக்கலாம் டி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டி டூ ஸ்கொயர் இஸ்இக்குவல் டு டூ இன்டூ ஏ ஸ்கொயர் ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டூ ஸ்கொயர் சரியா ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டூ ஸ்கொயர் அதாவது ரெண்டு சைடோட லென்த்து நீங்கள் அது எது எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ டி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டி டூ ஸ்கொயர் இஸ் இக்குவல் டு டூ ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டூ ஸ்கொயர் இது வந்து பெரிய காசு ரூல் வச்சுலாம் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க ஸோ ப்ரூஃப் நமக்கு தேவையில்ல ஸோ இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் என்னெல்லாம் பார்த்தோன்னு ஒரு தடவை சின்னதாக ஒரு ரீபக் ரீகேப் பண்ணிடலாம் ஸோ பேராகிராம் பற்றி பார்த்தோம் இல்லையா இன்னொரு பேஜ் இருக்கா ஆ ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்கணும்னு நம்ம பார்த்தோம் அதே அதேமாதிரி லென்த் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் சி ஆங்கிள் பி ஈக்குவல் ஆங்கிள் டி ரெண்டு அடுத்தடுத்த ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணால் ஒன் எயிட்டி டிகிரி வரணும் அதேமாரி ஒரு பேரோகிராமில் இந்த ரேஷியோவில் தான் ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஓகே அடுத்து வந்து அந்த நாலு குட்டி ட்ராயங்களும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் ஏரியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு ஓகே அப்புறம் அந்த டயகனல் வந்து பைசெக் பண்ணும் அந்த மிட் பாயிண்ட்டு இது வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்கும் டயகனோட மிட் பாயிண்ட்டாக இருக்கும் அந்த ஓங்குற பாயிண்ட்டு ஓகே ஓகே அடுத்து ஏரியா வைஸ் பார்த்தோம் ஏபி சைன் டிட்டா ஃபார்முலா பார்த்தோம் அப்புறம் ஹாஃப் இன்ட்டு டி டயக்னல் கொடுத்து சைன் ஆல்ஃபா அதை வச்சு ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் அப்புறம் நார்மலாக இந்த அந்த ஃபார்முலாவோட ப்ரூஃப் இது ஸோ நார்மலாக ஏரியா இசுக்கொள்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு சும்மா வந்து ஒரு பாராகிராம் கொடுத்துட்டு பேஸ் இது ஹைட் இதுன்னு கொடுத்துட்டு ஏரியா கேட்பாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து டி ஒன் ஸ்கோயர் ப்ளஸ் டி டூ ஸ்கொயர் சொல்லிட்டு டூ டைம்ஸ் ஆஃப் அந்த ரெண்டு சைடோடைய ஸ்கொயர்ஸ் சம் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் சம் ஆஃப் த சைட்ஸ் சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த சைட்ஸ் ஓகே அவ்வளோதான் ஸோ இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம் அது எல்லாமே வந்து பேரோகிராம் ரிலேட்டடாக கேட்ட ப்ராப்ளம்ஸ் ஓகேவா எக்ஸாம்ஸில் ஸோ எப்படின்னு பார்க்கலாம் ஓகே இன்றைக்கான முதல் சம் ஏ பேரலோகிராம் ஹேஸ் சைட்ஸ் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் அண்ட் செவன் சென்டிமீட்டர் லாங் த லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் த டயகனல்ஸ் இஸ் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஓகே ஸோ ஒரு பேரலோகிராம் இருக்குது இப்போ நான் ஒரு டைகனல் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ரெண்டு ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்கும் சரியா நாம் நான் ஆல்ரெடி இதை சொல்லிவிட்டேன் ரெண்டு ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும் ஓகே இன்னொரு ட்ரயங்கலும் போடும் போ இன்னொரு டைகனலும் போடும்போது நாலு நாலு ட்ரயங்கிள் எனக்கு மேக் ஆகும் நாலுமே வந்து ஒன்று கொன்று ஏரியா வைஸ் ஈக்குவலாக இருக்கும் ஓகே ஸோ ஒரு பேரலோகிராம் அதோடைய சைட்லாம் கொடுத்துட்டாங்க ஒரு டைகனல் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீனு செவனு அதுக்கப்புறம் ஒரு டைகனோட லென்த்து இருபதுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சி இன்ட்டு டூ பண்ணிட்டோம்னா எனக்கு ஏரியா ஆஃப் த பேலோக்ராம் கிடைச்சிரும் இல்லையா ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் ஸோ ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்க்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது ஏரியா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி இல்லையா இதில் எஸ்ஸுங்கிறது என்னது செமி பெரிமீட்டர் செமி பெரிமீட்டர்னால் எல்லா சைடோட லென்த்தையும் ஆட் பண்ணி டூவால் டிவைட் பண்ணணும் இல்லையா ஏபிசிங்கிறது சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஓகே ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜஸ்ட்டு நம்ம இந்த ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம் ஃபிஃப்டீனு செவனு டுவெண்ட்டி ஸோ செமி பெரிமீட்டர் வேணும்னா ஃபிஃப்டீன் ப்ளஸ் செவன் ப்ளஸ் டுவெண்ட்டி டிவைடட் பை டூ என்ன வரும் ஒரு இருபத்திரெண்டு ஒரு நாற்பத்திரெண்டு நாற்பத்தி ரெண்டு பை ரெண்டு இருபத்தொன்னு ஸோ எஸ்எஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன்று எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா ஸோ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் நான் இங்கே எழுதுகிறேன் அப்போ ஏரியாஸ்களும் ரூட் ஆஃப் எஸ்ஸோட வழி வந்து டொண்ட்டி ஒன் இன்டூ எஸ் மைனஸ் ஏ ஏ ஃபிஃப்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஃபிஃப்டீன் என்ன வரும் சிக்ஸ் வருமா இன்டூ அடுத்து டொண்ட்டி ஒன் மைனஸ் செவன் டொண்ட்டி ஒன் மைனஸ் செவன் என்ன வரும் ஃபோர்டீன் வரும் இன்டூ டுவெண்ட்டி ஒன் மைனஸ் டுவெண்ட்டி எனக்கு வந்து ஒரு ஒன் வரும் இல்லையா ஸோ இது ஃபர்தராக இன்னும் எழுதுனோம்னா த்ரீ இன்டூ செவன் இன்டூ சிக்ஸை வந்து டூ இன்டூ த்ரீன்னு எழுதலாம் இன்டூ ஃபோர்டீனை வந்து டூ இன்டூ செவன் எழுதலாம் ஒன் வந்து மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் இருக்க போது ஸோ இப்போ நான் ரூட் விட்டு வெளியில் எடுத்தோம்னா எனக்கு ரெண்டு த்ரீக்கு ஒரு த்ரீயை வெளியில் எடுத்துடலாம் ரெண்டு டூக்கு ஒரு டூவை வெளியில் எடுத்துடலாம் ரெண்டு செவனுக்கு ஒரு செவனை வெளியில் எடுத்துடலாம் ஸோ த்ரீ டூ சார் சிக்ஸு சிக்ஸ் சிக்ஸ் செவன் சார் ஃபார்ட்டி டூ ஸோ ஃபார்ட்டி டூனு கிடச்சிருச்சு ஸோ ஆப்ஷன் ஏ ஃபார்ட்டி டூ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணிவிடக்கூடாது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து இந்த ஒரு ட்ராயங்களோட ஏரியா தான் ஃபார்ட்டி டூனு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இன்னொரு ட்ராயங்களோட ஏரியாவும் அதே ஃபார்ட்டி டூ தான் ஸோ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் தான் கேட்குறாங்க ஸோ ஃபார்ட்டி டூ ப்ளஸ் ஃபார்ட்டி டூ எயிட்டி ஃபோர் தான் இதுக்கான ஆன்சர் ஓகே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் ஓகே நெக்ஸ்ட்டு ஏ பேரலோகிராம் ஏபிசிடி ஹாஸ் சைட்ஸ் ஏபி ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஏடி ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சைட்ஸ் ஏபி அண்ட் டிசி இஸ் டென் சென்டிமீட்டர் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வின் த சைட்ஸ் ஏடி அண்ட் பிசி ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏபி சிடி இஸ் அ பாரலகிராம் ஏபி வந்து டுவெண்ட்டி ஃபோரு ஏடி வந்து சிக்ஸ்டீனு அப்போ இதுவும் டுவெண்ட்டி ஃபோராக இருக்கும் இதுவும் சிக்ஸ் சிக்ஸ்டீனாக இருக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சைட்ஸ் ஏபி அண்ட் டிசி இஸ் டென் சென்டிமீட்டர்னு கொடுக்குறாங்க ஆக்சுவலாக இப்போ வந்து ரெண்டு லைன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியாவது எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுக்காங்க அப்படின்னா அந்த இது வந்து பெர்பெண்டிக்குலர் தான் இருக்கும் சரியா ஒரு ரெண்டு பேரல் லைனுக்குள்ளே மேக்சிமம் டிஸ்டன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் லைனாக தான் இருக்கும் ஓகே ஸோ இதை தான் அவங்க மீன் பண்ணி டென் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி அண்டு டிசிங்கிறது வந்து டென் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க விச் இஸ் நத்திங் பட் ஹைட் ஆஃப் தி பேரலோகிராம் சரியா ஸோ டென் சென்டிமீட்டருங்கிறது ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் இப்போ அதே மாதிரி ஃபைன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சைடு ஏடி அண்டு பிசி கேட்குறாங்க இல்லையா ஏடி அண்ட் பிசி கேட்குறாங்க ஸோ ஏடியும் பிசியோட டிஸ்ட டிஸ்டன்ஸ் பிடினா அதுக்கு நடுவில் இருக்கிற ஹைட்டை கேட்குறாங்க ஓகேவா ஏடிக்கும் பிசிக்கும் நடுவில் இருக்கிற ஹைட்டு கேட்குறாங்க ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போது நம்ம ஏரியா ஆஃப் த பேரோகிராம் கண்டுபிடிக்கலாம் சரியா ஸோ ஏரியா என்னென்னு தெரியும் நமக்கு பேஸ் இன்டூ ஹைட்டுன்னு ஒரு ஃபார்முலா நான் சொன்னேன் ஸோ இதில் பேஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு ஈக்குவலாக ஈக்குவலாக இல்லை அதுக்கு ஏற்ற இருக்கிற ஹைட்டு வந்து டென் சென்டிமீட்டர் இல்லையா அப்போ ஏரியா வந்து எனக்கு டூ ஃபார்ட்டி சம்திங் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எனக்கு கிடச்சிருச்சு இப்போ நான் சிக்ஸ்டீனை பேஸாக எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க சிக்ஸ்டீனை பேஸாக நான் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பேரலாக இருக்கிற ஹைட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஹைட்டு தான் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏடி அண்டு பிசியாக இருக்கும் சரியா ஸோ ஏரியா எனக்கு தெரியும் பேரலகிராமோட ஏரியா எனக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏடி அண்டு எனக்கு பிசி வேணும்னா சிம்ப்ளி அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ஹைட்டை நான் கண்டுபிடிச்சேனாலே அதுதான் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏடி அண்டு பிஜியாக இருக்கும் ஸோ அப்போது வந்து அதோடைய பேஸ் வந்து சிக்ஸ்டீனு இன்ட்டு அதோடைய ஹைட்டு வந்து நான் ஹச்ன்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க ஈக்குவல் டு டூ ஃபார்ட்டி இப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு டூ ஃபார்ட்டி பை சிக்ஸ்டீன் என்ன வரும் ஒரு ஃபிஃப்டீன் வருமா ஸோ ஹைட்டு வந்து ஃபிஃப்டின்னு கிடச்சிருச்சு அப்போ ஹைட்டுங்கிறது என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏடி அண்டு பிசியை தான் மீன் பண்ணுது ஸோ ஆப்ஷன்

தெரிஞ்சு போச்சு கிரேட்டர் சைடில் அப்போது பேஸ் இன்ட்டு ஹைட்டு டுவெண்ட்டி யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு தான் எனக்கு ஏரியான்னு எனக்கு தெரியும் இல்லையா ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட்டு பேஸ் இன்டு ஹைட்டு ஸோ இங்கே வந்து ஃபைஇஸ்டு ஃபோர்னு கொடுத்துருக்காங்க லாங்கர் சைடு ஆல்டிடியூட் ஆன் த கிரேட்டர் சைடு இஸ் டுவெண்ட்டி யூனிட்ஸ் கிரேட்டர் சைட்னால் இப்போ ஃபைவ் பேஸாக இருக்கிறதோடைய ஹை ஹைட்டு தான் வந்து டுவெண்ட்டி யூனிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் ஃபைவ் கே இன்டு டுவெண்ட்டி ஈக்குவல் டு தௌசண்ட்னு போட்டிருக்கேன் ஸோ இதை வச்சு கே கண்டுபிடிச்சிடலாமா கே என்ன வரும் ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டியோ ஒரு ஹண்ட்ரடு தௌசண்ட் பை ஹண்ட்ரட் வந்து டென்னு ஸோ கேயோட வலியூ டென்னுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அப்போ சைட்ஸ் ஆஃப் த பேரகிராம் என்னவாக இருக்கும் ஃபிஃப்டி ஃபார்ட்டியாக இருக்கும் இப்போ என்ன கேட்குறாங்க ஆல்டிடியூட் ஆன் த ஸ்மாலர் சைடு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஆல்டிடியூட் ஆன்த ஸ்மாலர் சைடுங்கும் போது பேஸ் வந்து எனக்கு ஃபார்ட்டின்னு தெரியும் ஸோ அதோட ஹைட் எனக்கு தெரியாது ஆனால் ஏரியா எனக்கு தெரியும் தௌசண்ட் அப்போ ஹைட் என்னவாக இருக்கும் ஸோ தௌசண்ட் டிவைடட் பை ஃபார்ட்டி ஸோ அடித்தோம்னா எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்னு வந்துடும் அப்போ ஆல்டிடியூட அந்த சுமாலர் சைடு என்னவாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் யூனிட்ஸ் ஓகே இங்கே சென்டிமீட்டர்னு போட்டேன் யூனிட்ஸ் எதுனாலும் ஓகே தான் ஓகே ஸோ ஜஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டா வச்சு கே கண்டுபிடிக்கிறோம் அந்த கே யூஸ் பண்ணி ரெண்டாவது கேட்குற ஆல்டிடியூடியும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஆனால் பேசிக்கான விஷயம் என்னது ஏரியா டு பேஸ் இன் ஹைட்டுங்கிற ஃபார்முலா தான் ஓகே நெக்ஸ்ட்டு ஏ பேரலோகிராம் ஹாஸ் சைட் சிக்ஸ்டி மீட்டர் அண்ட் ஃபார்ட்டி மீட்டர் அண்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் டயக்னல் இஸ் எயிட்டி மீட்டர் இட்ஸ் ஏரியா is ஸோ so, first கொஷின் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் என்ன பண்ணோம் ஒரு பேரோகிராம் இருக்கு அதோடைய சைட்ஸ் வந்து 60 மீட்டரு 40 மீட்டரு ஒரு diagonal எயிட்டி meter சொல்லிட்டாங்க இட்ஸ் ஏரியா கேட்குறாங்க அப்போ இந்த 60, 40, 80 வச்சு நம்ம triangle ஏரியா கண்டுபிடிச்சி அதை டூ ஓலை மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா எனக்கு வந்து ஏரியா ஆஃப் த பேரோகிராம் கிடைச்சிரும் ஸோ செமி பெரிமீட்டர் அதாவது ஸ்கேல் அண்ட் ஃபார்முலா டூ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி ஓகேவா ஸோ எஸ்ங்கிறது என்னது சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் ஹண்ட்ரட் டிவைடட் பை டூ அது ஒரு நூறு நூற்றி ஐம்பது பை டூ வந்து தொண்ணூறு ஸோ தொண்ணூறு இன்டூ எஸ் மைனஸ் ஏ தொண்ணூறு மைனஸ் சிக்ஸ்டி முப்பது தொண்ணூறு மைனஸ் ஃபார்ட்டி ஒரு ஐம்பது தொண்ணூறு மைனஸ் எயிட்டி ஒரு பத்து இப்போ என்ன வரும் முப்பது வந் தொண்ணூறு வந்து முப்பது இன்ட்டு மூணுன்னு எழுதலாம் இல்லையா இன்டூ ஒரு முப்பது ஐம்பதை வந்து சாரி இதை வந்து என்ன அஞ்சு இன்ட்டு பத்துன்னு எழுதலாம் ஸோ அஞ்சு இன்ட்டு நூறுன்னு கூட எழுதிக்கலாம் இல்லையா ஸோ இப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் தூர் எடுத்துடலாம் ஒரு முப்பது வெளியில் எடுத்துடலாம் இந்த நூற்றுக்கு ஒரு பத்து வெளியில் எடுத்துடலாம் அப்போ உள்ளே வந்து த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் மட்டும் இருக்கும் இப்போ த்ரீ ஹண்ட்ரட் ரூட் ஃபிஃப்டீன் தான் வந்து ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் சரியா ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் நமக்கு தேவை ஏரியா ஆஃப் த பேலோகிராம் ஸோ இன்ட்டு டூ பண்ணிட்டோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூட் ஃபிஃப்டீன் தான் இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும் ஓகேவா ஓகே பேஸிக்கான ஒரு விஷயந்தான் ஸோ நெக்ஸ்ட் சாம் போகலாமா ஓகே ஏபிசிடி இஸ் a parallelogram பி அண்ட் Q ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் பிசி அண்ட் சிடி ரெஸ்பெக்டிவ்லி ஃபைண்ட் த ஏ shaded ஆஃப் unshaded area அன்ஷேடட் ஏரியான்னு கேட்குறாங்க இல்லையா ஓகே ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன் ஸோ என்ன அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஒரு ரெக்டாங்கிள் நான் எடுத்துக்கிறேன் ஓகே அதே மாதிரி மிட் பாயிண்ட் சாரி ஓகே ஸோ ஏபிசிடி இஸ் ஒரு ரெக்டாங்கிள்னு வச்சுக்கலாம் ஏபிசிடி பிக்யூ இஸ் மிட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட் நான் இந்த ரெண்டுலேருந்து இந்த ரெண்டு இலந்து இது ரெண்டும் இது ரெண்டும் ஈக்குவல் சரியா ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஏற்ற மாதிரி சும்மா நானே ஒரு லென்த் அசியூம் பண்ணிக்கிறேன் ஏபியோட லென்த்து நான் வந்து டென்னுன்னு எடுத்துக்கிறேன் பிசியோட லென்த்து நான் எய்ட்டுன்னு எடுத்துக்கிறேன் சரியா பிசியோட லென்த்து நான் எயிட்டுன்னு எடுத்துக்கிறேன்னா இது மிட் பாயிண்டுன்னு வரும்போது அப்போ இது ஒரு ஃபோரு இது ஒரு ஃபோர்னு வரும் இந்த கியூசி வந்து ஒரு ஃபைவ் இந்த கியூசி வந்து ஒரு ஃபைவ் இந்த டிஏ வந்து மொத்தமாக எயிட்டு இது நானாக தான் அசியூம் பண்ணுறேன் சரியா ஸோ பத்து எட்டுன்னு நான் எடுத்துக்கிறேன் ரெண்டு சைடு என்ன லென்த்து வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சும்மா ஈஸியாக இருக்கிறதுக்காக பத்து எட்டு எடுத்துக்கிறேன் ஸோ பிங்கிறது மிட் பாயிண்ட்னால 4, 4 நான் பிரிச்சுக்கிறேன் இப்போ எனக்கு இந்த நடுவில் இருக்கிற ட்ரையங்கிள் வந்து இந்த பெரிய ரெக்டாங்கிளில் எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணுதுன்னு எனக்கு தெரியணும் சரியா so area of the rectangle என்ன வரும் 10 into 8 எயிட்டி வரும் இல்லையா ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும் ஹாஃப் ஃபோர் இல்லையா இது வந்து இருக்கும் ஓகே சரி அதுக்கப்புறம் இந்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்டூ பேஸ் வந்து ஃபோர் ஃபைவ் ஓகே ப்ளஸ் அதேமாதிரி ஹாஃப் இன் டூ இந்த ட்ரயங்களோட ஏரியா பார்த்தோம்னா ஃபைவ் இன்டூ எயிட்டு ஸோ எல்லாத்துலேயும் ஹாஃபை வெளியில் எடுத்துகிட்டோன்னா ஒரு நாற்பது ஒரு இருபது ஃபைவ் எச்ஆர் நூறு ஒரு நாற்பது ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் ஒரு நூறு நூறு பை ரெண்டு எனக்கு வந்து ஐம்பது வருது இல்லையா ஐம்பது வருது அப்போது இந்த நடுவில் இருக்க ட்ரயங்களை தவிர மற்ற எல்லா ட்ரயங்களையும் கூட்டோம்னா எனக்கு ஐம்பது வருது அப்போது ஏ ஏரியா த ரெக்டாங்கிள் வந்து எண்பதுன்னு தெரியும் அப்போ நடுவில் இருக்கிற ட்ரயங்கிளோட ஏரியா முப்பதாக இருக்கும் இல்லையா இந்த ட்ரயாங்கிளோட ஏரியா முப்பதாக இருக்கும் ஓகே ஸோ இதுதான் வந்து எப்போதுமே ஃபாலோ ஆகும் இது ஒரு பே ரெக்டாங்கிள் இஸ் அ பேரலோகிராம் ஓகேவா ரெக்டாங்கிள் இஸ் அ பேரலோகிராம்னு நமக்கு தெரியணும் ஓகே ஸோ இப்படி ஒரு ஒரு ஏதோ ஒரு செட்டப் ஒரு பேரலோகிராம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு பேரலோகிராம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட்டை வச்சு மேக்காகிற இது வந்து இது வந்து த்ரீ பார்ட்டாக இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற ஏரியா வந்து மொத்தமாக சேர்த்து வந்து ஃபைவ் பார்ட்டாக இருக்கும் சரியா ஸோ பேரோகிராம் எப்போதுமே எப்படி இருக்கும் இப்போ வந்து ஏபிசிடி ஏரியா ஆஃப் இது வந்து ஒரு பிக்யூன்னு வச்சுக்கலாம் ஏரியா ஆஃப் ஏபிசிடி டிவைடடு பை ஏரியா ஆஃப் ஏபிக்யூன்னு வச்சுக்கோங்க இது ரெண்டும் கேட்குறாங்கன்னா மொத்தமாக இது எயிட்டு இது வந்து த்ரீயாக இருக்கும் ஆல்வேஸ் எப்போதுமே சரியா இது வந்து ஃபிக்ஸ்டாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏரியா ஆஃப் ஏபிசிடி டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஏபிக்யூ வந்து எய்ட்டிஸ் டூ த்ரீ ரேஷியோவில் இருக்கும் ஓகே ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் நான் இதை காமிச்சேன் சும்மா எக்ஸாம்பிள் எடுத்து நானே போட்டு காமிச்சேன் ஸோ இப்போ இந்த சம்முக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதே கான்செப்டு தான் ஏபிசிடி இஸ் எ பாரலோகிராம் பி அண்ட் கியூ ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் பிசி அண்ட் சிடி ரெஸ்பெக்டிவ்லி ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஷேடட் டு அன்ஷேடட் ரிஜன் பார்த்தீங்கன்னா ஷேடட் ரீஜன் என்ன வரும் இந்த அன்சேட் ரிஜின்னு வந்து த்ரீ பார்ட்டாக இருக்கும் சேடட் ரிஜின்னு வந்து ஃபைவ் பார்ட்டாக இருக்கும்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இப்போ ஃபைவ் இஸ் டூ த்ரீ ரேஷோவில் இருக்க போகுது மொத்த பேரோகிராமோட ஏரியா வந்து எயிட் பார்ட்டாக இருக்கும் ஓகே சிம்பிள் ரொம்ப சிம்பிள் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபைவ் இஸ் டூ த்ரீ தான் ஓகே ஸோ இந்த மாதிரி இந்த இந்த கண்டிஷன் பார்த்து பார்த்துக்கோங்க பிஎன் கியூஆர் மிட் பாயிண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே ஏபிசிடி இஸ் எ பேரலோகிராம் ஓகே ஏபிசிடி இஸ் எ பார்லோகிராம் ஏபிசிடி பி அண்ட் கியூஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் சைட் பிசி பி வந்து பிசியோட மிட் பாயிண்ட்டு கியூ வந்து பிசி அண்ட் சிடி கியூ வந்து சிடியோட மிட் பாயிண்ட்டு இஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் டுவெல் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ட்ரையாங்கிள் ஏபிசி எங்கே இருக்குது இது தான் இது வந்து டுவெல் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க அப்போனா ஏடிசியும் எனக்கு டுவெல் சென்டிமீட்டர் ஸ்கொயராக தானே இருக்க போகுது ஏடிஏபிசி வந்து டொல்னால் ஏடிசியும் டுவெல் தான் ஏன்னா இந்த டயகனல் வந்து இந்த பேரோகிராமை ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக ஸ்பிளிப் பண்ணியிருக்கோம்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அப்போ ஏரியா ஆஃப் த பேரோகிராம் வந்து எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் ஸ்கொர்னு தெரிஞ்சிருச்சு தென் த ஏரியா ஆஃப் ஏபிக்யூ கேட்குறாங்க ஏபிக்யூ கேட்குறாங்க இல்லையா ஸோ இப்போ நான் வந்து இந்த டொலில் மட்டும் அழிச்சிடுறேன்னு வச்சுக்கோங்க ஏபிக்யூ இங்கே இருக்குது இதுக்கு முந்தின தான் பார்த்தோம் இல்லையா ஸோ ஏபிக்யூவோடைய ஏரியா கேட்குறாங்க அப்போ எனக்கு வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் சாரி ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஏபிசிடி வந்து எனக்கு இருபத்தி நாலுன்னு தெரியும் அப்போ எனக்கு என்ன வரும் அப்போ அந்த இந்த ட்ரையாங்கிளும் இந்த எயிட் இஸ் டூ த்ரீ பங்கள எயிட்டிஸ் டூ த்ரீ ரேஷியோவில் இருக்கணும் எயிட் பார்ட் வந்து பேரலோகிராமு த்ரீ பார்ட் வந்து ட்ரையாங்கிள் பார்ட்டு இல்லையா அப்போ இந்த எயிட் தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்க எனக்கு கேட்குறது வந்து த்ரீ பார்ட்டு இப்போ எயிட் தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர்னால் த்ரீ பார்ட்டே உள்ளது ஸோ சால்வ் பண்ணோன்னா த்ரீ இன்டூ த்ரீ நைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிக்யூ போன சம்மில் சொன்னால் அதே கான்செப்ட்டு தான் சரியா ஸோ ஃபைஇ த்ரீ ரேஷியோவில் இருக்கணும் இருக்கும் அப்படிங்கிறத திருப்பி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக இந்த சம்மை ஓகே நெக்ஸ்ட்டு ஏபிசிடி இஸ் எ பார்லோகிராம் ஓகே ஏபிசிடி இஸ் எ பார்லோகிராம் ஏபிசிடி இஸ் எ பார்லோகிராம்

டூ இன்டூ ஒரு சைடு என்னது ஃபோர்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் இன்னொரு சைடு வந்து எயிட்டின் ஸ்கொயர் ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சரு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் டி டூ ஸ்கொயர் இஸ் இக்குவல் டு டூ இன்டூ ஒரு ஒன் நைன்டி சிக்ஸு ப்ளஸ் எயிட்டின் ஸ்கொயர் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இல்லையா ஸோ ஒரு ஒன் நைன்டி சிக்ஸும் ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஃபோரும் கூட்டினா ஐநூற்றி இருபது வருமா இந்த நாலு அங்கே போச்சுன்னா இரநூறு ஐநூற்றி இருபது ஐநூற்றி இருபது ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி நாற்பது ஸோ டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் டி டூ ஸ்கொயர் இசுவல் டூ ஆயிரத்தி நாற்பது இப்போ டி டூ ஸ்கொயர் இதுக்கள்ட்டு ஆயிரத்தி நாற்பது மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தாறு ஸோ மைனஸ் பண்ணால் என்ன வரும் ஒரு நாலு ஒரு பதிமூணில் அஞ்சு போச்சுன்னா எட்டு ஒம்பதுல ரெண்டு போச்சுன்னா ஏழு ஸோ டி டூ ஸ்கொயர் இதுக்கிட்டும் செவன் எயிட்டி ஃபோர் இல்லையா ஸோ டி டி டூ வேணும்னா ரூட் ஆஃப் செவன் எயிட்டி ஃபோர் விச் இஸ் நத்திங் பட் டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர் தான் வந்து செவன் எயிட்டி ஃபோர் இல்லையா டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர் தேர்ட்டி ஸ்கொயர் எடுத்தாலே நமக்கு நைன் ஹண்ட்ரட் வந்துடும் ஸோ தேர்ட்டியும் தேர்ட்டி டூவும் எலிமினேட் பண்ணிடலாம் அதேமாதிரி யூனிட் டிஜிட் வந்து ஃபோரில் இருக்குது அப்போ எயிட்டு அல்லது டூவில் முடிகிற ஒரு நம்பர் தான் இருக்கணும் அப்போ டுவெண்ட்டி எயிட் தான் இருக்குது ஒரே ஒரு ஆப்ஷன் ஸோ டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர் தான் வந்து செவன் எயிட்டி ஃபோர் ஸோ இன்னொரு டேகனோடைய லென்த்து கண்டுபிடிச்சாச்சு ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்மாக நீங்கள் ஞாபகம் வச்சுருந்திங்கனாலே போதும் டி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டி டூ ஸ்கொயர் இஸ்வல் டு டூ இன்ட்டு ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டூ ஸ்கொயர் இதே இது வந்து ராம்பஸ்க்கு கேட்டுருந்தாங்கன்னா ஃபோர் ஏ ஸ்கொயர் இஸ் இக்கல் டூ டி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டி டூ ஸ்கொயர் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட்டு ஓகே

பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு எனக்கு தெரியும் ஸோ பேஸ் வந்து என்னது 25 ஃபைவ் சென்டிமீட்டர் எடுத்தோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் ஹைட்டு வந்து 10. அப்படி தானே அப்போ ஏரியா என்னது 250. area ஏரியா ஆஃப் த வந்து 250. ஃபிஃப்டி ஸோ இன்னொரு பேஸ் என்னதுன்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி சென்டிமீட்டரு இப்போ 20 இன்ட்டு அந்த கரஸ்பாண்டிங் ஹைட் இஸ் எனக்கு 250 ஃபிஃப்டின்னு வரும் இப்போ h is equal டு டூ by பை is equal to டுவல் பாயிண்ட் ஃபைவ் வந்து 12.5 பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே இந்த செம்ம உங்களுக்கு ஹோம் ஒர்க் சரியா ஏரியா ஆஃப் த பேரகிராம் ஹூஸ் லென்த் இஸ் தேர்ட்டி சென்டிமீட்டர் வித் இஸ் டொண்ட்டி சென்டிமீட்டர் அண்ட் ஒன் டயகனல் இஸ் ஃபார்ட்டி சென்டிமீட்டர் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு மூணு கொஸ்டின் கிட்டே பார்த்துட்டோம் ஸோ இந்த சம நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஏபிசிடி இஸ் ஏ பேரலோகிராம் இன் விச் டயகனல்ஸ் ஏசி அண்ட் பிடி இன்டர்செக்ட் அட் ஓ ஓகே சாரி ஏபிசிடிஸ பேரலோகிராம் ஏசி அண்டு பிடி இன்டர்செக்டர் டு ஓன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஏசி அண்ட் பிடி இன்டர்செக்டர் டு ஓகே இஇஃப் இஎஃப்ஜி அண்ட் ஹெச் ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏஓஏஓங்க இருக்கின்ற இருக்குது ஏ ஓட மிட் பாயிண்ட் இதை நான் வந்து ரெட்டில் எழுதுகிறேன் ஏஓட மிட் பாயிண்ட் வந்து இ

த the இஎஃப்ஜிஹெச் of த பெரிமீட்டர் ஆஃப் தாராகிராம் ஏபிசிடியை கேட்குறாங்க ஸோ ரொம்ப சிம்பிள் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான் இதில் யூஸ் ஆகிருக்கும் என்ன அப்படின்னா இப்போது ஒரு ஒரு triangle இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த side மிட் பாயிண்ட் இந்த சைடு இருக்குது ஸோ பிபிடி தீரம் என்னுடைய ட்ரயாங்கிள் வீ வீடியோஸில் பிபிடி தீரம் நீங்கள் பார்த்துருவீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ ஏபிசி டிஇ E, ஏயும் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏபி அண்டு ஏஏசின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ரெண்டு மிட் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரெண்டு ரெண்டு கண்டிஷன் இருக்குது டிஇ வந்து பேரலல் டு பிசியாக இருக்கும் அதேமாதிரி டிஇஇஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் பிசியாக இருக்கும் இதுதான் வந்து மிட் பாயிண்ட் தீரம் சரியா டியும் இயும் மிட் பாயிண்ட்ஸு ஸோ டிஏ கனெக்ட் பண்ணோம்னா டிஇ எப்போதுமே வந்து பிசிக்கு பேரலாக இருக்கும் அது ரெண்டு மிட் பாயிண்டையும் கனெக்ட் பண்ணோம்னா பிசிக்கு பேரலாக இருக்கும் அதே மாதிரி டிஇஇஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் பிசி டிஇோட லென்த்து வந்து பிசி லென்த்தில் பாதி இருக்கும் சரியா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு இதுதான் வந்து இந்த கொஷினில் நமக்கு யூஸ் ஆகிருக்கும் ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த 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 ட்ரையாங்கிள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரயாங்கிள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இஎஃப் மிட் பாயிண்ட்டு இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டையும் நம்ம மி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ இஎஃப் லென்த்து வந்து கன்ஃபார்மாக வந்து டிஏ லென்த்து டிஏ லென்த்தில் பாதியாக இருக்க போகுது சரியா அதே மாதிரி தான் மற்ற ட்ரையாங்கிளுக்கும் எஃப்ஜிக்கு ஜிஹெச்சுக்கு அப்புறம் இஹெச்சுக்கு அப்போது இந்த நாலுத்தையும் நம்ம ஆட் இப்போ இன்கேஸ் இதை வந்து நான் ஒன்று எடுத்தோம்னா இது வந்து டூவாக இருக்க போகுது அப்போ இது ஒன்றுனா இது டூவாக இருக்க போகுது இது ஒன்றுனா இது டூவாக இருக்க போகுது வைஸ் இது ஒன்றுனா இது டூவாக இருக்க போகுது சரியா சாரி இது வந்து டூவாக இருக்க போகுது ஓகே ஸோ அப்போது ஒன் ஈஸ் டூ டூ ரேஷியோவில் இருக்கும் அப்போ ஷுவேரா வந்து நான் வந்து பெரிமீட்டர் வேணும்னா எனக்கு இஎஃப் ப்ளஸ் இஎஃப்ஜி ப்ளஸ் ஜிஹெச் ப்ளஸ் இஹெச் தான் வரப்போகுது அது வந்து ஒரு ஃபோர் இருக்க போகுது வெளியில் இருக்க எல்லாத்தையும் கூட்டினா ஒரு எயிட் வரப்போகுது ஸோ ஷுவரா ஒன் ஈஸ் டூ டூ ரேஷியோவில் இருக்க போது அவ்வளோதான் பெரிமீட்டர் ஆஃப் இஎஃப்ஜிஹெச் இஸ்டு பெரிமீட்டர் ஆஃப் ஏபிசின்னு கேட்டால் ஒன் இஷ்டு டூ ஓகே ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இந்த மிட் பாயிண்ட்னால மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த லென்த்து வந்து ஏடியில் பாதி லென்த்தாக இருக்க போகுது அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு இஃப் தாங்கிள்ஸ் ஆஃப் த குவாடிலேட்டர் ஆர் இன் இந்த ரேஷியோ ஆஃப் த்ரீ இஸ் டூ லெவன் இஸ்டு த்ரீ இஸ் டூ லெவன் தென் திஸ் குவாடிலேட்டர் மஸ்ட் பி ஆல்ரெடி பார்த்துட்டா இல்லையா எக்ஸிஸ் டூ ஒய் இஸ் டூ எக்ஸிஸ் டூ ஒயில் இருந்ததுனாலே அது வந்து கன்ஃபார்மாக ஒரு பேரலோகிராமாக தான் இருக்க போகுது ஸ்கொயரில் வந்து நாலு ஆங்கிலும் ஈக்குவலாக இருக்க போகுது ட்ரையாங்கில் மூணு ஆங்கிள் தான் இருக்கும் ட்ரபிசியமில் கண்டிப்பாக இருக்காது இந்த மாதிரி ஸோ பேரலோகிராம் மட்டும்தான் த ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் இஸ் த்ரீ தேர்ட்டி எயிட் ஸ்கொயர் மீட்டர் த ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் இஸ் ட்வைஸ் த கரஸ்பாண்டிங் பேஸ் தென் இட்ஸ் பேஸிஸ்ன்னு கேட்குறாங்க ஓகே என்ன கொடுத்துருக்காங்க ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் இஸ் ட்வைஸ் த கரஸ்பாண்டிங் பேஸ் அப்போ டூ டைம்ஸ் ஆஃப் பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு என்ன தெரியும் பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான் வந்து ஏரியா ஆஃப் த பேரலகிராம் த்ரீ தேர்ட்டி எயிட்னு கொடுத்துருக்காங்க ஸோ பேஸ் தான் கேட்குறாங்க இல்லையா ஸோ பி இன்ட்டு ஹச்சுக்கு பதிலாக டூ பி போட்டோம் அப்படின்னா த்ரீ தேர்ட்டி எய்டு அப்போது டூ பி ஸ்கொயர் வந்து எனக்கு த்ரீ தேர்ட்டி எயிட் வரும் ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணால் ஒன் சிக்ஸ்டி நைன் பி இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டின் கரஸ்பாண்டிங் பேஸ் தான் கேட்குறாங்க ஸோ தேர்ட்டீன் மீட்டராக இருக்கும் ஓகே ஓகே ஸோ பேரலகிராமை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஸோ ஜஸ்ட்டு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஏரியா ஏரியா ஈக்குவலாக ஸ்பிளி ஆகுங்கிற விஷயம் அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கும் சைடுக்கும் உள்ள ரிலேஷனு சரி அப்புறம் இந்த த்ரீ இஸ் டு ஃபைவ் ரேஷியோ இந்த ட்ரையங்கிள்குள்ளே மிட் பாயிண்ட்டு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது இவ்வளோ தான் இப்படி தான் சம் கேட்டுருந்துருக்காங்க பேராகிராம் பேஸ் பண்ணி வேறு எதுவும் ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் கேட்கல ஸோ இந்த ஏரியா அப்புறம் இந்த டயகனல் சைடு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வேறு ஒரு டாப்பிக்கோடு நான் உங்களை பார்க்குறேன் யூ